ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள் April 1 ஃபர்ஸ்ட் நியூஸாக தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 7500 தொடக்க பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் 150 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் சட்டசபையில் நேற்று. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 7500 தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள 25 மாவட்டங்களில் ஹை கிளாஸ் கம்ப்யூட்டர் லெபார்ட்டரிஸ் அப்படின்னு சொல்கிற உயர்தர தொழில்நுட்பத்துடன் கூடிய கம்ப்யூட்டர் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது மேலும் 13 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. அந்த பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் மாதிரி பள்ளிகள் திட்டம் 25 மாவட்டங்களில் ஏற்கனவே இருக்குது. அதோடு சேர்த்து இன்னும் 13 மாவட்டங்கள், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியாவது மாதிரி பள்ளியாக. இந்த மாதிரி பள்ளி திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் துவங்கி வைத்த ஒரு முக்கியமான திட்டம். இதன் கீழ் டெல்லியில் உள்ளதைப் போலவே மாதிரி பள்ளிகள் தமிழகத்திலும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 25 மாவட்டங்களில் முதல்கட்டமாக கடந்த ஆண்டு துவங்கி வைக்கப்பட்டது. தற்பொழுது அது 38 மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாதிரி பள்ளி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அமைச்சர். 7500 தொடக்க பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் திட்டமும் தொடங்கப்பட உள்ளது. அப்போ கல்வித்துறை சார்ந்த திட்டங்கள் நாம் எழுதும்போது மாணவர்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக அரசு எடுத்துள்ள முயற்சி, மாணவர்களின் நவீன கால தொழில்நுட்பத்தை அறிவதற்கான வளர்ச்சி அப்படின்னா நம்ம பேசும்போது கட்டாயமாக அந்த ஸ்கீம்ஸை தமிழ்நாடு அரசின் திட்டங்களாக மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக மத்திய அரசின் 160 லட்சம் கோடி ஏற்றுமதி இலக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். மத்திய அரசு அதனுடைய வர்த்தகத்துறை அமைச்சர்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. தற்பொழுது இந்தியாவின் ஏற்றுமதி 61 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கின்றது. இதை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 2030 முடிவடைவதற்குள் 160 லட்சம் கோடி இலக்காக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இதை விட 3 மடங்காக உயர்த்த போகிறோம் அப்படின்னா நாட்டுக்குள்ளே உற்பத்தி அதிகரிக்கணும், இறக்குமதியை கட்டுப்படுத்தணும், ஏற்றுமதி அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அமைப்பணும், இந்த சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு சில குழுக்கள், சிறப்பு குழுக்கள்லாம் அமைக்கணும். இதற்காக சில முக்கிய அம்ச கொள்கைகளையும் இதிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கொள்கைகள் மாவட்டங்களை ஏற்றுமதி மையங்களாக மாற்ற முக்கியத்துவம் அளிக்கப்படும். புதிய திறன்மிகு ஏற்றுமதி மையங்கள் ஃபரிதாபாத், மொரதாபாத், மிர்சாப்பூர், வாரணாசி ஆகிய பகுதிகளில் ஏற்றுமதி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. மொத்த திறன்மிகு ஏற்றுமதி மையங்களின் எண்ணிக்கை 39. புதிய ஏற்றுமதி மையங்களை உருவாக்க நடவடிக்கை. ஏற்றுமதியாளர்கள், மாநிலங்கள், மாவட்டங்கள், இந்திய தூதரகங்களிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல். பொருட்கள் மீதான ஏற்றுமதி வரியை குறைக்க நடவடிக்கை. வெளிநாட்டு வர்த்தகம் சார்ந்த விண்ணப்பங்கள் எண்ணும் மயமாக்கப்படும். தானியங்கி முறையில் ஏற்றுமதி விண்ணப்பங்களுக்கான ஒப்புதல் வழங்குதல். இந்திய ரூபாயில் வர்த்தகத்தை மேற்கொள்ள முக்கியத்துவம். இணையவழி வர்த்தக ஏற்றுமதி இலக்கு சுமார் 24 லட்சம் கோடி. 2030 இணையவழி வர்த்தகத்துக்கு கூடுதல் சலுகைகள். குரியர் சேவை மூலமான ஏற்றுமதி மதிப்பு வரம்பு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக அதிகரிப்பு. எதிர்காலத்திற்காக தயாராகும் நோக்கில் வர்த்தகத்துறை மறுகட்டமைப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக வெளியிடப்பட்ட இந்த கொள்கைகள் மூலமாக வெளிநாட்டு வர்த்தக கொள்கையில் வெளிநாட்டு வர்த்தகத்தை இந்திய ரூபாயில் மேற்கொள்வது மிக முக்கிய அம்சமாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய செலாவணி பற்றாக்குறை உள்ள நாடுகள் மற்றும் அமெரிக்க டாலர் கையிருப்பு போதுமான அளவில் இல்லாத நாடுகளுடன் இந்திய ரூபாயில் வர்த்தகம் மேற்கொள்ள தயாராக இருப்பதை இந்த கொள்கையின் மூலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது 60 லட்சம் கோடி ரூபாய்க்கு செய்யப்படும் ஏற்றுமதியை 160 லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்த்துதல். இதில் உற்பத்தி துறை சார்ந்த ஏற்றுமதியை 80 லட்சம் கோடி ரூபாய்க்கும் சேவைத்துறை சார்ந்த ஏற்றுமதி 80 லட்சம் கோடி ரூபாய்க்கு என 160 லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்த்துவது அரசினுடைய இலக்கு. இது கட்டாயமாக மெயின்ஸ் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு, மலையாள எழுத்தாளர் சாரதா தாமஸ் காலமானார் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. அவர் வந்து கேரள சாகித்ய அகாடமி விருதை 2 முறை வென்றுள்ளவர். நர்மட்டி புட்டவாவா அப்படின்ற அவருடைய எழுத்துக்காக கேரளிய சாகித்ய அகாடமி விருது 1979 வழங்கப்பட்டது. மலையாள இலக்கியத்திற்கு ஆற்றிய ஒட்டுமொத்த பங்களிப்புக்காக அவருக்கு இதே விருது 2010 மீண்டும் வழங்கப்பட்டது. மிக முதுமையான ஒரு எழுத்தாளர், கேரள சாகித்ய அகாடமி விருதை 2 முறை வென்றுள்ளவர், ஒரு பெண் எழுத்தாளர். அவருடைய முக்கியமான எழுத்து நர்மடி புட்டவா அப்படின்ற எழுத்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்றது நம்ம ஊரில் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கொஸ்டின் வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட்டு, மானாமதுரை மட்பாண்ட பொருட்கள் உள்ளிட்ட 11 பொருட்களுக்கு தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. மானாமதுரை, மணப்பாறை முறுக்கு, தூத்துக்குடி மாவட்டம், ஆத்தூர் வெற்றிலை, சோழவந்தான் வெற்றிலை, கம்பம் பன்னீர் திராட்சை, நெகமம் காட்டன் சேலை, மயிலாடி கற்சிற்பம், சேலம் ஜவ்வரிசி, மயிலாடுதுறை மாவட்டம் தைக்கால்புரம் பிரம்பு வேலைப்பாடுகள், மார்த்தாண்டம் தேன், மானாமதுரை மண்பாண்டம், ஊட்டி வர்க்கி ஆகிய 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணைத்து தமிழகத்தில் மொத்தம் 56 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக பொருட்களுக்கான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்கின்றது. புவிசார் குறியீடு பொருட்களுக்கான சட்டம் 1999 ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ், ஜிஐ குட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்,
புவிசார் குறியீடு பொருட்கள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 கீழ் இந்த புவிசார் குறியீடுகள் வழங்கப்படுகின்றன. மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டுகள் துறையின் மூலமாக இது ஒப்புதல் அளிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றது. தமிழ்நாடு முழுவதும் சில குறிப்பிட்ட பகுதி, இந்தியா முழுவதும் சில குறிப்பிட்ட பகுதியில் விளையக்கூடிய பொருட்கள், சில குறிப்பிட்ட பகுதியில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களுக்கான சர்வதேச சந்தை மதிப்பை ஏற்படுத்துதல், அதில் டூப்ளிகேஷன் இல்லாமல் காப்பாற்றுறது, அதை சார்ந்திருக்க தொழில் மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வருவாயை அதிகரித்தல் போன்ற நோக்கங்களுக்காக இந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுகின்றது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய இன்னொரு அறிவிப்பு. தமிழகம் வரும் அயல் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது வெளி மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளிகளின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழி கற்பிக்கும் திட்டம், வெளி மாநிலத்தவருக்கான தமிழ் மொழி கற்பிக்கும் திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வெளி மாநில தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கற்பிக்கப்படும். மேலும் இந்த திட்டத்தோடு இணைந்து புதிய பாரதம் திட்டத்தின் கீழ் எண்ணறிவு எழுத்தறிவு வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் மையங்களுக்கு 1,100,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, அதற்கான விருது பத்திரங்கள் வழங்கப்படும் அப்படின்னும் கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். வெளி மாநில தொழிலாளிகளுக்கான தமிழ்மொழி கற்பிக்கும் திட்டம் ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட், தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு மத்திய அரசினுடைய ஒரு அறிவிப்பு நியூஸ் பார்க்கலாம். தற்பொழுது கர்நாடக தேர்தல் மற்றும் ஒரு சில தேர்தல்களை கருத்தில் கொண்டு தேர்தல் பத்திரங்கள் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் பத்திரங்கள் நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட 26 எஸ்பிஐயோட கிளைகளில் கிடைக்கும். இந்த பத்திரங்களை வாங்கி பூர்த்தி செஞ்சு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் அல்லது தேர்தலில் பங்கேற்று 1% வாக்கை பெற்ற கட்சிகளுக்கு நம்ம வந்து டொனேஷன்ஸ் கொடுக்க முடியும். இந்த திட்டம் 2017 முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸு, என்ன எதற்காக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அரசியல் கட்சிகள் நிறைய வந்து நன்கொடைகள் வாங்குறாங்க. அந்த நன்கொடைகள் வாங்குறதுல ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை, யார் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியறதில்லை. அரசியல் கட்சிகளும் நிறைய வந்து அந்த நன்கொடைகளை மறைக்கிறாங்க. அப்போ நான் ஒரு கட்சிக்கு, அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த அரசியல் கட்சி முதலில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தலில் நின்று நடைபெற்ற மக்களவை அல்லது மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 1% வாக்கியாவது குறைந்தபட்சம் பெற்றிருக்க வேண்டும். அந்த மாதிரியான கட்சிகளுக்கு நம்மால் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியுதவி வழங்க முடியும். நான் 1,000 ரூபாய்க்கு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு நிதி வழங்க போகிறேன் அப்படின்னா, அந்த தேர்தல் பத்திரம் அந்த குறிப்பிட்ட எஸ்பிஐ பேங்க்கில் கிடைக்கும். அங்கே போயிட்டு நான் அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு அந்த 1,000 ரூபாய் பணத்தோடு அந்த வங்கியில் சமர்ப்பிக்கும் போது நான் குறிப்பிட்ட அந்த கட்சியினுடைய வங்கி கணக்கில் அந்த அமௌண்ட் வந்து செலுத்தப்படும். அப்போது யார் யார் எவ்வளோ செலுத்துகிறாங்க அப்படின்ற வெளிப்படைத்தன்மையும் வந்துடும். எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க, நன்கொடைகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சு வந்துடும். அப்போ அரசியல் கட்சிகளின் வெளிப்படைத்தன்மை, அரசியல் கட்சிகளின் நிதி செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை அப்படின்ற கான்செப்டுக்காக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. அது தற்பொழுது விற்பனைக்கு விடப்பட்டுள்ளது அப்படின்றத நமக்கு நியூஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டம் 2018 துவங்கப்பட்டது, முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தேர்தல் செயல்பாடுகளில் அல்லது அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். ப்ரிலிம்ஸும் க்வெஸ்சனாக இருக்கலாம், மெயின்ஸ்லையும் இது க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எஸ்பிஐ வங்கியில் மட்டும்தான் அதை செலுத்த முடியும் அப்படின்றதும், 1,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளவு தொகை வேணாலும் செலுத்த முடியும், எத்தனை கட்சிகளுக்கு வேணாலும் செலுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸாக வச்சு நமக்கு க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட், உலக வங்கி நிதியுதவியுடன் 2,845 கோடி மதிப்பீட்டில் சுகாதாரத்துறை சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அப்படின்னு நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சுகாதார பேரவை அப்படின்னு ஒன்று செயல்பட்டுருக்கு. இந்தியாவிலேயே சுகாதார பேரவை என்ற பெயரில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிதல், அவற்றை கண்டறிந்து குணப்படுத்துதல், சிகிச்சை அளித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்காக இந்த சுகாதார பேரவை செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலக வங்கியிலிருந்து நமக்கு 2,850 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது, இதை கொண்டு சுகாதாரத்துறையை சீரமைக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக வங்கி நமக்கு கடன் உதவி வழங்குவது ப்ரிலிம்ஸில் க்வெஸ்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகாதார பேரவை உலக வங்கியுடன் இணைந்து தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை கட்டமைப்பு மேம்படுத்துதல் மெயின்ஸ் க்வெஸ்சனாகவும் நமக்கு எழுதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி நாம தினமணி தி ஹிந்து பேப்பரில் இருந்த முக்கியமான நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதோட டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டெய்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு ஒர்க்காக முடிஞ்சிடும். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ், இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷமும், டெலகிராம் சேனலுக்கு ஒரு 10 நிமிஷமும் ஸ்பெண்ட் பண்ணால் 20 நிமிஷத்தில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் சிம்பிளாக முடிச்சிட முடியும். தேங்க்யூ ஸோ மச்.